நீங்க பிக் பாஸ் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ்ல கமலஹாசன் குறும்படம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணுவார். யாராவது பொய் சொல்றாங்க, ஏமாத்துறாங்கன்னா அந்த குறும்படத்தை போட்டு காட்டி அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஸோ இதுதான் அதோட லாஜிக். நம்ம இன்னைக்கு அதே தான் பண்ண போறோம். நீங்க ஏற்கனவே தம்ப்நெயில பார்த்திருப்பீங்க, கரெக்ட் தான். மரியாதைக்குரிய திரு சவுக்கு சவுண்ட் வந்துச்சு தெரியல, சரி ஓகே. மரியாதைக்குரிய மைக்கில் இருந்து வருதுன்னு நினைக்கிறேன், ஏதோ ராங்கான சவுண்டு. சரி, யாரை பற்றி நம்ம பேச போகிறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலோட புது வியூவராக இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்கிறவன் சொந்த வாழ்க்கையை பற்றியெல்லாம் கிளறி பார்க்காது, அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமாக இருந்தால் நடங்க, இல்லைன்னா போங்கடா. வணக்கம், இது ஃபார்வர்ட் மெசேஜ் சேனல், நான் அருண் கோமதி. ஸோ சவுக்கோட லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா கேஸ் ஹிஸ்ட்ரியில் பழசுலேருந்து புதுசு வரைக்கும் வெரைட்டியாக இருக்குது. எதை பேசலாம், பழைய விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பார்த்தப்ப நேற்று வரைக்கும் தலைவன் கண்டென்ட் கொடுத்துருக்காப்புல. அப்போ புது விஷயத்தை தான் ஃபஸ்ட்டு பேசணும், ஃப்ரெஷ்ஷாக பேசணும். ஸோ என்ன மேட்ருங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சேலம் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த 2 முதியவர்களுக்கு வந்து இடி சம்மன் அனுப்பியிருக்கு, அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கு. கிட்டத்தட்ட 70 வயதுகளை தாண்டியவர்கள், முதியோர் பென்ஷன் வாங்குறவங்க, அக்கௌண்ட்ல 500 தான் இருக்குன்னு வேற சொல்றாங்க. அப்படிப்பட்ட முதியவர்களுக்கு சம்மன் அனுப்பி கடந்த ஜூலை மாதம் நீங்க நேரடியா உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அமலாக்கத்துறையை சந்திச்சே ஆகணும், இல்லைன்னா உங்களை கைது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. ஸோ இந்த சம்பவத்துல நேரடியாக பாஜகவின் மாவட்ட பிரிவை சேர்ந்த நிர்வாகி ஒருத்தர் பங்கு பெற்றிருக்காரு. அவர் தான் வந்து நேரடியாக இவங்களோட நிலம் பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 ஏக்கர் இருக்கு. அந்த நிலத்தை அபகரிக்கிறதுக்காக இடி மூலமாக கொடைச்சல் கொடுத்து அவங்கள பயமுறுத்தி நிலத்தை எழுதி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இதெல்லாம் பண்றாரு அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்ட விஷயம். இந்த சமயத்துல தான் தலைவன் சவுக்கு சங்கர் களம் இறங்குறாரு. இப்ப தலைவனுக்கு முன்னாடி 2 பொறுப்பு இருக்கு. ஒன்னு பாஜக பொறுப்பாளர், அவரை காப்பாற்றணும். இன்னொன்னு இடி அதிகாரியையும் காப்பாற்றி ஆகணும். அமலாக்கத்துறையை காப்பாற்றினா தானே அவங்க வந்து ஒரு நேர்மையான அமைப்புன்னு சொல்லி எல்லார்ட்டையும் நிறுவ முடியும். ஸோ அதனால தலைவன் களத்துல இறங்குறாப்புல. இறங்கினவர் ஒரு வேலையை பார்த்து விட்டு மாட்டிக்கிட்டாப்புல. அவரு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 முதியவர்களுக்கு சார்பாக வாதாடக்கூடிய வக்கீலுக்கு கால் பண்றாரு. நேரடியாக கால் பண்ணி அவங்க கிட்ட டீட்டெயில் கேட்கற மாதிரி கேட்கிறாப்புல. அந்த டீட்டெயில் கேட்கிறவரு ஜஸ்ட் அந்த டாக்குமெண்டோட டீட்டெயில், கேஸ் டீட்டெயில் கேட்டா பரவாயில்ல, நைஸா அந்த பிஜேபி பொறுப்பாளர் இருக்கார் இல்லையா, அவரை காப்பாத்துறதுக்காக தாமோ அன்பரசனை இதுல கோத்து விடுறாரு. மினிஸ்டர் தாமோ அன்பரசன் இருக்கார் இல்லையா, அவர் இதுல கோத்து விடுறாரு. நீங்களே பாருங்க, நான் அந்த வீடியோவை இதுல இணைக்கிறேன், நீங்களே பாருங்க என்ன பேசுறாப்லன்னு. மேடம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தாமா அன்பரசன் மேல ஒரு கேஸ்ன்னு வச்சுக்கோங்க மேடம், சரியா? ஹலோ, இப்போ தாமா அன்பரசன் காஞ்சிபுரத்துல 2 விவசாயிகள் பேர்ல சொத்து முதலீடு பண்ணிருப்பாரு இல்லங்க. நீங்க இந்த கேஸ்க்கு மட்டும் பேசுங்க, நீங்களே பார்த்திருப்பீங்க. இதுல தாமா அன்பரசன் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. பாஜக காரன் நேரடியாக 2 முதியவர்களை மிரட்டுறான். தலைவன் அட் அ டைம்ல என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் பாஜக இருந்தா காப்பாத்திட்டாரு, இதுல வந்து திமுக எப்படியா லிங்க் பண்ணி ஆகணும், அதானே அசைன்மெண்ட். ஸோ அதனால வந்து ஒரு விஷயத்த முடிச்சிட்டாரு. அடுத்தது இடியை காப்பாற்றணும். அடுத்ததும் கள இறங்குறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி இந்த 2 முதியவர்கள் மேல ஒரு கேஸ் போடப்பட்டிருக்குங்க, கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி. என்னன்னு பாத்தீங்கன்னா, காட்டெருமையை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி வனத்துறையின் மூலமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்கு முடிஞ்சிருச்சு, அப்படிலாம் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லி ஜட்மெண்ட்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த வழக்கு முடிஞ்சிருச்சு. நம்ம தலைவன் சவுக்கு என்ன பண்றாப்லன்னா, இடிக்கு இதுல சம்பந்தமே கிடையாதுங்க. எப்படி இடிக்கு இதுல சம்பந்தமே கிடையாது? வனத்துறை போட்ட வழக்கை மையமா வச்சு அவங்க அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். இடியை தங்கமானவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவா செட் பண்றாப்புல. இப்ப என்னாச்சு, இதுல சம்பந்தமே இல்லாத தாமோ அன்பரசனை உள்ள இழுத்து விட்டாச்சு, திமுகவை உள்ள இழுத்து விட்டாச்சு. அங்கிட்டு பாஜக காரன் நிலத்தை அபகரிக்க முயற்சி செஞ்ச பாஜக காரனையும் காப்பாத்தி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. மூணாவதாக இடி ரொம்ப நல்லவர், இவர் ஐயர் மிகவும் நல்லவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இடியையும் காப்பாத்தி விட்டாச்சு. சும்மா சொல்லக்கூடாது, மனுஷன் நல்ல திறமையான ஒரு ஆள். எந்த இடத்துல கண்ட இடத்துல வாய் வச்சு கண்ட இடத்துல இப்படி ஒரு ஆரோக்கியமான உரையாடலை மேற்கொண்டாலும் ஒரு நல்ல ஒரு டேலண்டான மனுஷன் தான் அவர். ஸோ இதுதான் தலைவனோட லேட்டஸ்டான முகம். அதாவது பாஜகவுக்கு ஒரு புரோக், பாஜகவை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய சவுக்கு அவர்களுடைய முதல் முகம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படியே ரிவைண்ட் பண்ணிட்டு போனோம்னா, சவுக்கு சங்கர் சின்னம்மா ஆதரவாளர் அப்படிங்கிற அடுத்த முகம் வருது. எப்படின்னு கேட்குறீங்களா? முதல் நான் இப்போ ஒரு வீடியோ போடுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. நேரத்தில் தான் வந்து நான் சவுக்கு சங்கர் பேசுகிறேன் சொல்லி அவர் வந்து நான் தொடர்பு கொண்டு பேசினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தோழர் வன்னியரசு அவர்களை சவுக்கு சங்கர் கால் பண்ணி பேசியிருக்காப்புல. என்ன பேசியிருக்காப்புல பாருங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவருடைய இதில் நீங்கள் வந்து இணைஞ்சு செயல்படுங்க, உங்களுக்கு 5 சீட்டு நான் வாங்கி தர்றேன். அப்போ உண்மையாலுமே புரோக்கர் தானோ? நாம் தான் நல்லவர்னு நினச்சிட்டோம் போல. திமுக கூட்டணியில இருந்தால் 1 சீட்டு தான் உங்களுக்கு தருவாங்க. அமமுக வாங்க உங்களுக்கு 5 சீட்டு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய திரு சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு புரோக்கர்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது மாதிரி தான் இந்த வேலை இருக்குது. இதில் ஒன்றும் தவறு இல்லை. புரோக்கர் வேலை அப்படிங்கிறது ஒன்றும் தவறான வேலை கிடையாது. சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ரொம்ப ஈஸியான வேலை தான். அந்த வேலையை பார்த்து வந்து 5 சீட்டு தரேன்னு சொல்லி திமுக கூட்டணியிலேருந்து விசிகாவை அப்படியே லவட்டிகிட்டு வரலான்னு பார்த்துருக்காப்புல. அது கதைக்கு ஆகலை. சரிப்பா, ஏதோ புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க கூட சேர்ந்தா இவங்களும் வளருவாங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம் இல்லையா? இதில் எப்படி நீ அவரை வந்து சின்னம்மாவின் ஆதரவாளர்னு சொல்லுவார்? அவர் நடுநிலை தவறாதவர், உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம சவுக்கு சங்கர் ஃபேன்ஸ்லாம் வந்து நம்மளை கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து அடுத்த கிளிப்பையும் போட்டு விட்டுருவோம் பாரு. வந்து தங்கள் கையில் அதிகாரம் இல்லைன்ட்டு அவங்க ஒரு குமைச்சல் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்தாங்கன்னா மொத்த சமூகமும் அவர்கள் பின்னால் அணிக்கிறாங்க. ஈவன் கவுண்டர்ஸ் போவாங்க அவங்க பின்னாடி, அவங்க பின்னாடி ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாப்புல. ஸோ எப்படியாவது சின்னம்மாவை சிஎம் ஆக்கிடணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. கொடுத்த பேமெண்ட்டுக்கு வேலை செஞ்சுருக்காரு, ஆனால் அவர் நினச்சது நடக்கலை. ஸோ சார், இது 2வது மேட்டருங்க. 3வது ஒரு மேட்டரில் டபுள் ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்காரு தலைவன். ஸோ எம்டி சு வெங்கடேசன் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவரோட தொகுதியில் பெண்ணாட பகுதியில் ஒரு தூய்மை பணியாளர் இறந்து போயிடுறாரு. ஸோ பாஜக வந்து நிறைய பரப்புறாங்க. ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு தூய்மை பணியாளர் அந்த சாக்கடைக்குள்ளே இறங்கி வேலை செய்கிற மாதிரியான ஒரு வீடியோ, அந்த வீடியோவை எடுத்து பயங்கரமாக பரப்பி விடுறாங்க. நிதியமைச்சரை பரப்புறாங்க, பாஜக ஐடிவிங் பயங்கரமாக பரப்புது. ஒரு கம்யூனிஸ்டாக இருந்துக்கிட்டு நீ எல்லா இடத்துலையும் நியாயம் கேட்குறியே, ஒரு கம்யூனிஸ்ட் தான் அங்கே வந்து வார்டு மெம்பராக இருந்திருக்காரு, அவரே இப்படி பண்ணலாமா, இது நியாயமா அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமாக விமர்சிக்கிறாங்க. இந்த நிலையில தான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூதெல்லாம் வெளியில் வருது. முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ இருக்கு இல்லையா, அந்த வீடியோ வந்து அப்போ எடுத்தது கிடையாது. வீடியோவோட தான் இவங்க பயங்கரமாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது முன்னே எப்போயோ எடுத்தது, வேற ஒரு பகுதியில் எடுத்ததை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல தான் அவர் வந்து வேலை செஞ்சு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை திணிக்கிறாங்க. இது முதல் விஷயம். 2வது வந்து அவர் வேலை செய்யும் போது இறக்கலை, அந்த மாதிரி ஒரு பொய்யும் இவங்க பரப்புறாங்க. ஸோ இதெல்லாம் பொய் அப்படிங்கிற நியூஸ் வெளில வருது. இது தீவிரமாக பரப்புன எஸ்டி சூர்யா அப்படிங்கிற ஒரு சங்கி மேலே வழக்கு தொடரப்படுது, அவரை கைதும் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம சவுக்கு என்ட்ரி. எப்படி பொய் பரப்புனதை பற்றிலாம் நம்ம சவுக்கு கவலை கிடையாது. பாஜகவில் ஒரு ஐடி விங்கை சேர்ந்த ஒரு ஆளை கைது பண்ணிட்டாங்க, எப்படி கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தலைவன் என்ட்ரியை கொடுக்குறாப்புல போட்டிருக்காரு, ட்வீட் போட்டிருக்காரு தலைவன். பாருங்க, கம்யூனிஸ்டுகளிடம் அதிகாரம் கிடைக்காமலேயே அவர்கள் பாசிசத்தன்மை வெளிப்படுகிறது என்றால் அவர்களிடம் அதிகாரம் கிடைத்தால் என்னவெல்லாம் செய்வார்கள். கருத்து சுதந்திரம் பற்றி இவர்கள் பேச வெட்கப்பட வேண்டும். யாருக்கு? இந்த சங்கி வந்து கண்டபடி வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜை அப்படியே ஃபுல்லாக தமிழ்நாடு முழுக்க பரப்புவான், பொய் செய்தியை பரப்புவான். கவர்மெண்ட்டு கை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்கணும். இதுதான் கருத்து சுதந்திரமா? ஸோ சங்கிகளுக்கு ஒன்றா தலைவன் அப்படியே டைவ் அடித்து சம்மர் சால்ட்லாம் அடித்து வந்து முன்னாடி நிற்பார். ஸோ இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை சவுக்கு நேர்மையானவர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த மேட்டருக்கு வருவோம். அடுத்த மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்கு உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு மாணவி சூசைட் பண்ணிக்கிறாங்க, அதற்கு பின்னாடி வந்து பள்ளி நிர்வாகம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பெற்றோர் முதற்கொண்டு அங்கே சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லாருமே குற்றம் சுமத்துறாங்க. அது வன்முறையில் முடிஞ்சது எல்லாருக்கும் தெரியும். அதில் வைக்கப்பட்ட 2 முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா, அந்த பள்ளியில் வந்து நிறையா இந்த மாதிரி மரணங்கள் தொடர்ச்சியாக நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளியோட தாளாளர் ரவி அவர் வந்து பாஜகவில் பொறுப்பில் இருக்காரு. அப்புறம் நிறைய பாஜகவோட இயக்கங்கள்லாம் நேரடி பொறுப்பில் இருக்காரு. சாகா ஆர்எஸ்எஸ் சாகா அந்த பள்ளியிலே நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் இருக்கு. ஸோ இந்த 2 குற்றச்சாட்டுகளும் பீக்கில் போயிட்டு இருக்கு. எப்படி வந்து நம்ம இடி விஷயத்துல 2 விஷயத்த அட் அ டைம்ல அப்படியே மடைமாத்தியோட வேலை பார்த்தாப்லையோ அதே மாதிரி இதுலையும் பார்த்தாப்ல 2 விஷயம் இருக்கு. அதுல முதல் விஷயம் என்னன்னா, மாணவிக்கு காதல் தோல்வி, அவங்க கூட படித்த மாணவரோட காதல் தோல்வி ஏற்பட்டதால தான் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கதையை இட்டு கட்டி விடுறாப்புல. 2வது இது சங்கி ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவிடுச்சு, இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் இல்லையா? உடனே தலைவன் என்ன பண்ணுறாப்புல, லோக்கலில் இருக்க காங்கிரஸ் திமுக எம்எல்ஏலாம் அந்த பள்ளி தாளாளருக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க, இது வந்து பாஜக அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க, அது லோக்கல் பாலிடிக்ஸ் அவ்வளோதான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொல்லிட்டு அதோடையாவது விட்டுருக்கலாம். ஆனால் தலைவன் நேரடியாக பள்ளி தாளாளருக்கு சப்போர்ட் பண்ணுறாப்புல, இப்படி சர்டிஃபிகேட் கொடுக்குறாப்புல. அதை கூட நான் இதில் போடுறேன் பாருங்கள். நான் விசாரித்த வரையில் பள்ளியின் உரிமையாளர் ரவி மிகவும் கரார் பேர் வழிதான், அதற்கு காரணம் அவர் ஏகப்பட்ட கடனில் இருந்தாருங்க, மற்றபடி அவர் ரொம்ப நல்லவருங்க. ஆனால் அவர் ஏதோ மாணவி தவறாக பயன்படுத்தி கொன்றுவிட்டார் என்பது போல செய்திகள் வேகமாக பரப்பப்படுகிறது. ஆனால் அவர் அப்படிப்பட்ட நபர் அல்ல. ரொம்ப யோக்கியங்க. சங்கியா இருந்தா என்னங்க, சாகா நடத்தினா என்னங்க, அந்த ஸ்கூல்ல வந்து ஏற்கனவே குழந்தைகள் செத்து போயிருந்தா என்னங்க? தாளாளர் ரொம்ப நல்லவருங்க. ஏன் நல்லவர்? ஏன்னா அவர் சங்கிங்க. இதுதான் சவுக்கு சங்கரோட நிலைப்பாடு. இதுவும் பத்தலையா அவங்களுக்கு? கரடியே காரி துப்புன மொமெண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இருக்கு. இது கரடி கிடையாது, இது ஒரு விதமான ஒரு ஜந்து. நல்லா பேசியிருக்காப்புல, நம்ம எது வாயை கொடுத்துக்கிட்டு. ஸோ தலைவன் பேசுனதை நீங்கள் பார்த்துருங்க. ராம்குமார் வழக்கில் என்ன சொன்னார் சொல்லுங்க. தம்பி தான் உயர கடிச்சு இறந்து போயிட்டாரு அப்படின்னாங்க போலீஸ். ரொம்ப முக்கியமான மேட்ரு இது. ஸோ பாரி சலான் கேட்டிருக்காப்புல இல்லையா, ராம்குமார் மேட்டரில் சவுக்கு என்ன நிலைப்பாடு எடுத்தார்? அந்த பையனே வந்து உயர கடிச்சுக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நிலைப்பாடு எடுத்தாப்புல. அடுத்த வீடியோ பாருங்க. ஸ்ரீமதி வழக்கில் என்ன சொன்னார்? பாப்பா வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னாரு. போலீஸ் தரப்புல உங்க நோட்டிக்கு ஸ்ரீமதி வழக்கிலையும் போலீஸ் தரப்புல தான் நின்னாப்புல. ஸ்டெர்லைட் வழக்கில் 13 பேர் சுட்டு போனதுக்கு சவுக்கு சங்கரோட ஸ்டேட்மெண்ட் என்ன? என் பேட்டியில் தான் சொன்னார், நான் ஒத்துக்கிறேன். அவர் சொன்னதை வந்து அவங்கெல்லாம் தெரிந்தெல்லாம் சுடலை அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். மற்ற எல்லா விஷயத்தையும் விட ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்டெர்லைட் படுகொலை. அதிமுக வந்து நேரடியாக போலீஸை வச்சு 13 பேரை சுட்டு கொள்றாங்க. இதுக்கு சவுக்கு சங்கரோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நேரடியாக அவங்க சுடணும்னு சுடலை, கலவரம் நடந்துட்டு இருந்துச்சு, அதை தடுக்கிறதுக்காக சுட்டாங்க. அப்போ வந்து கலவரக்காரர்கள் நேரடியாக உள்ள போறவும் அவங்க மேலே குண்டு பட்டுச்சு. எப்படி அந்த வேன் மேலே ஏறி உக்காந்து கன்ஷாட்டை குறிப்பாத்து சுடுறது வந்து எதேச்சியா பட்டுருச்சான். அதுவும் எங்க நேரடியாக சுடலன் டாப்ல தலையன் கலெக்டர் ஆஃபீஸில் சுட்டது தான் இப்படி பட்டுருச்சு அங்கங்க அப்படிங்கிறாப்புல. ஸோ சவுக்கு சங்கர் என்னைக்கும் வந்து மக்கள் பக்கம் நின்னது கிடையாது. போலீஸ் பக்கம், குறிப்பாக போலீஸ் பக்கம் நிற்பார், அரசோட அதிகாரம் பக்கம் இருப்பார். அதுக்கு இதுவே உதாரணம். உங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்கு வந்து பாரி சலானே வந்து சிம்பிளாக கேள்வி கேட்டு முடிச்சு விட்டாப்புல. அதெல்லாம் கிடையாதுப்பா, நீ வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்து ஏமாத்த பார்க்குற அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆருத்ரா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்கேம் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஆருத்ரா ஐஎஃப்எஸ் வரிசையாக வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் 1,00,000 ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு 8,000 தரும், 10,000 தரும், 12,000 தரும்னு சொல்லி ஆயிரக்கணக்கான கோடிகளை ஒரு குரூப்பு சுருட்டிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய குரூப் அது மாதிரி இருந்து மக்கள் பலர் வந்து பணம் கொடுத்து ஏமாந்தாங்க. கரெக்டா? ஸோ இந்த விஷயத்தில் சவுக்கு சங்கர் காமு காப்பின்னு 2 டைப்பாக பேசியிருக்காருன்னு சொல்லலாம். காமு அப்படின்னா என்னன்னா, காசு வாங்குறதுக்கு முன்னாடி. அப்போ என்ன பேசினாருன்னு பாருங்க. இந்த மாதிரி கேவலமான கட்சியில் ரவுடி பயில தவிர வேற எவன் சேருவான்? இந்த மாதிரி கேவலமான கட்சியில் ரவுடி பயில தவிர யார் சேருவா? ரொம்ப ஃப்ராங்காகவே கேட்டிருக்காப்புல. நான் எல்லா இடத்துலையும் ரவுடி பயல்களாக கட்சியில் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க பாஜக. அப்போ அடுத்தது ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பாருங்க. ஹரிஷ் ஏமாத்தின தொகை எவ்வளோ தெரியுமா? 1,678 கோடி ரூபாய். புள்ளி விவரமாக சொல்கிறாருப்பா. 1,678 கோடி ரூபாய் ஹரிஷ் ஏமாத்தினது. அந்த ஆருத்ரால பாஜகவில் போய் சேர்ந்துட்டாப்புல. அவர் ரொம்ப உணர்ச்சியாக பேசுகிறாப்புல. ஆனால் இதெல்லாம் காமும். என்னன்னா, காசு வாங்குறதுக்கு முன்னாடி. காசு வாங்கினதுக்கு அப்புறம் வேற மாதிரி பேசியிருக்காரு, அதையும் பாருங்க. நகை அடகு வச்சு பணத்தை போடுறது, நீங்கள் போய் போட்டிங்கன்னா உங்களை யார் காப்பாற்றுறது? நான் என்ன சொல்கிறேன், எனக்கு இவர்கள் மீது துளியும் சிம்பத்தி இல்லை. உங்கள் மேலே சிம்பத்தியே கிடையாதுங்க. நீங்களாம் ஏமாந்துட்டா என்ன பண்ணுறதுங்க? நீங்கள் ஏமாந்ததுனால தாங்க அவன் ஏமாத்துறான். நீங்கள் போய் காசு கொடுக்காம இருந்தால் அவன் ஏமாத்திருக்க மாட்டான் இல்லையா? ஏன் இப்படி மக்கள் மேலே தாங்க எல்லா தப்பும். உடனே அரசாங்கம் எங்களை காப்பாற்றணும். இங்கே என்ன பண்ண அரசாங்கம் சொல்லுங்க, என்ன பண்ண அரசாங்கம்? கரெக்டு தானே? அரசாங்கம் எப்படி காப்பாற்றும்? அரசாங்கம் இதெல்லாம் காப்பாற்றக்கூடாது, எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது. சங்கி பாட்டுக்கு ஒரு 1,500 கோடி அடிச்சுட்டு போட்டுன்னு அரசாங்கம் கண்டுக்காமல் இருக்கணும். அரசாங்கத்தை நீங்கள் எப்படிங்க கேள்வி கேட்பீங்க? இதை விட கடைசியாக தலைவன் ஒன்று சொல்லியிருப்பாப்புல, ஆருத்ராவை வந்து எப்படி நியாயப்படுத்துறது அப்படிங்கிறது. அதெல்லாம் வேற லெவல் விளக்கம், பாருங்க. அதை 2 பேர் விட்ரா பண்ணால் கொடுக்க முடியும், 50 பேர் விட்ரா பண்ணால் அவனால் கொடுக்க முடியும், 500 பேர் விட்ரா பண்ணால் எப்படி கொடுக்க முடியும்? எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாலும். கரெக்டு தானே? ஸோ 2 பேரோ 3 பேரோ வித்ரா பண்ணால் கொடுக்க முடியும். 50 பேருக்கு வித்ரா பண்ணால் கூட கொடுக்கலாம். 500 பேர் வித்ரா பண்ணால் எப்படிங்க கொடுக்க முடியும்? ஆனால் பணம் காக்கிற மரமாக இருக்குது, நாங்களே இங்கிட்டு வாங்கி இங்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து எல்லாரும் ஒரே சமயத்தில் காசு கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது? மக்கள் மேலே தாங்க தப்பு. அவங்க கரெக்டாக தான் ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க, மக்கள் முடிச்சுக்கிட்டாங்க. மக்கள் மேலே தான் தப்பு. ரொம்ப தெளிவாக பேசுகிறாப்புல. இதை விடலாம் தலைவன் வந்து தெளிவாக வாக்குமூலம் கொடுக்க முடியாது. இன்னும் வந்து தலைவன் வந்து ரொம்ப நல்லவர். இவர் வந்து பாஜகவுக்காக வேலை பார்க்கல. இப்போ முன்னாடி வேணா அமமுகவுக்கு புரோக்கராக இருந்திருக்கலாம். இப்போ வந்து இவர் பாஜக புரோக்கர் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, கடைசியாக இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். ஸோ என்னன்னு கேட்குறீங்களா, தலைவன் நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஒரு சேனலில். அதில் ஒரு 5 செகண்ட் கண்டென்ட் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுலேயே உங்களுக்கு சகலமும் புரிஞ்சிடும் பாருங்க. தமிழர்களுக்கு அப்போ தமிழர்களுக்கு அடானியையும் மோடியும் பற்றி அட்ரஸ் பண்ணி இங்கே என்ன வாட் இஸ் த பர்பஸ்? அதானியும் மோடியும் இங்கே ஏங்க அட்ரஸ் பண்ணுறீங்க? இங்கே பாஜகவே இல்லைங்க, பாஜக வந்து சீட்டே ஜெயிக்கலைங்க, பாஜகவே இங்கே இல்லாதப்ப ஏன் பாஜகவை பற்றி பேசுகிறீங்க? கேட்குறதுக்கு ரொம்ப இன்டலெக்சுவலாக பேசுகிற மாதிரி இருந்தாலும் முழுக்க முழுக்க மல்முட்டித்தனமான ஒரு பேச்சு இது. ஸோ பாஜகவே இல்லை, கரெக்டு தான், பாஜக இங்கே இல்லை, இங்கே சீட்டு ஜெயிக்கலை, ஆனால் பாஜகவுக்கு உறுப்பினர்கள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. காசு கொடுத்து உறுப்பினர்களை பயங்கரமாக சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. வேலை வெட்டி இல்லாதவன், ரவுடி பயலுக, அவங்கெல்லாம் சேர்க்கறது, யாருக்காவது கடன் பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு அதை சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு சேர்க்கறது, சேர்த்து ஒரு பொறுப்பை கொடுத்துட்றது, லோன் வாங்குறதுக்கு பிரச்சனையாக இருக்கா வா அவனுக்கு லோன் வாங்கி தரேன்னு கூப்பிட்டு வர்றது, போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது பிரச்சனையா அவங்கள காப்பாற்றி பாஜகவில் சேர்த்துக்கிறது, இப்படி எல்லா வித இல்லீகல் ஆக்டிவிட்டீஸையும் பண்ணி பாஜகவுக்கு ஆள் பயங்கரமாக சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இவங்கெல்லாம் ரொம்ப சொற்பம்பா, அதனால் இங்கே வந்து தமிழ்நாட்டில் பாஜகவை பற்றி பேச வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. பாஜக இங்கே இல்லை அதனால் நமக்கு சிலிண்டர் ரேட்டு கம்மியாயிருச்சா? பாஜக இங்கே இல்லைங்க அதனால் நம்ம பெட்ரோல் ரேட்டு கம்மியாயிருச்சா? 450 ரூபா சிலிண்டரு இப்போ 1100 ரூபாய்க்கு வந்து நிற்கிது இல்லை, பெட்ரோல் 50 ரூபாலேருந்து இப்போ 100 ரூபாய்க்கு நின்றுட்டு இருக்கு இல்லையா? இதெல்லாம் பாஜக இங்கே வந்தால் செஞ்சிச்சு. ஒரு யூனியன் கவர்மெண்ட்டோட பவர் என்ன, அவங்க நினச்சா என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பேசிக்கான புரிதல். ஆனால் இதையே மறைக்கிற அயோக்கியத்தனத்தை நம்ம புரோக்கர் பண்ணுறாப்புலன்னா இவர் எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியாக இருப்பார். ஸோ அப்போ இங்கே பாஜகலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, பாஜக வந்து நம்ம பார்த்துக்க மாட்டோமா ஃபிலிக்ஸ் என்ன சொல்கிற அப்படின்லாம் கம்பு சுற்றுறாங்க இல்லையா? இதெல்லாம் பச்சை அயோக்கியத்தனம். ஸோ பாஜகவை காப்பாற்றுறதுக்காக பண்ணுற சில்லறை வேலைகள் தான் இதெல்லாம். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம், குற்றவியல் சட்டத்தை திருத்தம் பண்ணியிருக்காங்க, மூணு சட்டத்தையும் அப்படியே திருத்தம் பண்ணியிருக்காங்க, காவல்துறைக்கு அதிகமான அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய அடிப்படை உரிமைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. அஞ்சல் துறையில் சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. உங்கள் மேலே சந்தேகம் இருக்குது, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அமைப்பை சேர்ந்தவர், தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்னு சந்தேகம் இருக்குன்னா உங்களுக்கு வந்து கடிதத்தை அஃபீஷியல்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை கொடுக்குற மாதிரியான ஒரு சட்ட திருத்தம் வந்துருச்சு. உங்களோட ஆதார் ஐடியிலேருந்து உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கார்பரேட் கம்பெனிக்கு ஆயிரக்கணக்கில் விற்றுக்கிட்டு இருக்காங்க, லட்சக்கணக்கில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஏகப்பட்ட தில்லுமுள்ளு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம சவுக்கு என்ன சொல்லுவார்னா, அதானியை பற்றியும் மோடியை பற்றியும் இங்கே ஏன் சார் பேசணும், பாஜக இங்கே இருக்கா அப்படின்னு கேட்பார். ஸோ எவ்வளவு கிரிமினல் தரமான வேலை இது, நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ பாஜக வந்து நேரடியாக நாங்கள் நல்லவன் வல்லவன்னு சொல்கிறது ஒரு பக்கம், இந்த மாதிரி புரோக்கருங்க பாஜக இங்கே இல்லைங்க, பாஜகவை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறது இன்னொரு ரகம். ஸோ இது ரெண்டுமே பாஜக ஆதரவு நிலைப்பாடு தான், இதில் உங்களுக்கு கொஞ்சமும் மாற்று கருத்து வேணாம். ஸோ இது வரைக்கும் நான் கொடுத்த கலெக்ஷன்லாம் சும்மா சாம்பிள் தான், இன்னும் நிறையா இருக்குது. வீடியோ லென்த்து ரொம்ப பெருசாக போகும் அப்படிங்கிறதுனால இதை ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை தேவைப்படுச்சுன்னா நம்ம அடுத்தது குறும்படம் 2 கூட ரிலீஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா சவுக்கு வந்து காசுக்கு வேலை செய்கிற புரோக்கர். ஸோ அதை அந்த காசை யார் கொடுத்தாலும் சரி அப்படிங்கிற ஒரு ஆள். இப்போ ரூலிங்கில் யார் இருக்கா? பாஜக ரூலிங்கில் இருக்குது. அப்போ பாஜகவுக்கு சேவகம் செஞ்சு தான் ஆகணும். இந்த பக்கம் போனோம்னா நம்ம எடப்பாடி சித்தப்பாட்டா கொஞ்சம் காசு, இந்த பக்கம் போனால் பாஜக கிட்ட காசு. ஸோ இப்படி கண்ட இடத்துலையும் வாய்வை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே சொல்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ இந்த யோக்கிய வேஷம் போடுற சிகாமணிகளுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அவங்க கடந்த காலத்தில் எப்படிலாம் நிலைப்பாடு எடுத்தாங்க, இப்போ எப்படி பேசுகிறாங்க, இவங்க யாருக்கு ஆதரவாக தங்களோட வேலைகளை செய்கிறாங்க அப்படிங்கிறது இன்னொன்று மொட்டை ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குது, மூத்த பத்திரிகையாளர் பீத்த பத்திரிகையாளர்னு. அதுக்கு ஒரு குறும்படம் போட்டே ஆகணும், அடுத்தது அதை தான் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வேற ஒரு கண்டென்ட்டில் மீண்டும் தொடர்ந்து பேசலாம். நன்றி.